பங்குச்சந்தை அப்படின்னு சொல்லி சொன்னாலே கட்டுப்பாடு அப்படின்னு சொல்றதோட ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நிதி சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே, இப்போ பங்குச்சந்தை, செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே ரெகுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த மட்டுக்கும் செபி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இப்போ என்எஸ்சி பிஎஸ்சி வந்து ஒரு அரசாங்க நிறுவனமா அல்ல ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன்? தனிப்பட்ட முறையில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், வங்கி மற்றும் வங்கி சார்ந்த நிதி நிறுவனங்களால் உருவாக்கப்பட்டு அவர்களால் ஓகே நிர்வாகம் செய்யப்படக்கூடிய ஒரு கம்பெனி தான். இப்போ மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அப்படின்னு தமிழ்நாட்டில் இருந்தது, அதே மாதிரி இப்போ கர்நாடகாவுக்கு பெங்களூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது. இந்த மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் என்ன ஆச்சு அதுக்கு? சூப்பர், நல்ல கேள்வி. ஆக்சுவலாக இப்போ இதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் அது அப்படியே தொடர்ந்து இப்போ என்எஸ்சி வந்ததுக்கப்புறமும் மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஓகே பாம்பே ஸ்டாக், இது கோயம்புத்தூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரன் ஆகிட்டே இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதனுடைய வளர்ச்சி ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், மக்களுடைய மோகம், அதாவது எங்கே போகும், டெக்னாலஜி வந்துருச்சு, வீட்டில் இருந்துக்கிட்டே ஆர்டர் பண்ணலாம், மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு நான் ஃபோன் பண்ணணும்னா ஃபோனில் தான் வரணும், இல்லை நேரடியாக தான் வரணும் அப்படிங்கிற இடத்துல மக்களுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து எதை நோக்கி போக ஆரம்பிச்சிருது, ஸ்க்ரீன் பேஸ்டு ட்ரேடிங்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்லைன் வர்த்தகத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். இது ஒரு வளர்ச்சி. இன்னொன்று, இவங்கள் அதனுடைய இல்லைன்னா அந்த நம்மளும் ஆன்லைன் டெக்னாலஜி கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே போகாமல் கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருந்து இன்றைக்கி நிறைய கிட்டத்தட்ட நம்ம சொன்ன மாதிரி 23க்கும் மேற்பட்ட ரீஜினல் லெவல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் முன்னாடி இருந்தது. இன்றைக்கி அந்த 23க்கும் மேற்பட்ட ரீஜினல் லெவல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இந்த எக்ஸ்சேஞ்சஸ் கூட போட்டி போட முடியாமல், என்எஸ்சி பிஎஸ்சி கூட போட்டி போட முடியாமல், ஒன்று ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, இல்லைன்னா ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் நேம் சேக்குக்கு இருக்குது ஆனால் ஆப்ரேஷனலாக இல்லாமல் கூட இருக்கலாம். இன்னும் ஒரு சில ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்களே எப்படி வந்து மற்ற ஸ்டாக் புரோக்கர் இருக்காங்களோ அவங்க ஸ்டாக் புரோக்கரை மாறிட்டாங்க. அந்த எக்ஸ்சேஞ்சஸை வைண்ட் அப் பண்ணிவிட்டு அந்த டீமில் இருக்கிறவங்களே, ஒருவேளை உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் போய் இப்போ நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்த மெம்பர்ஸ் அதை மேபி வைண்ட் அப் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணி எம்எஸ்சி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியாக ஸ்டாக் புரோக்கராக மாறிட்டாங்க. அதே மாதிரி பெங்களூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா பெங்களூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பிஜிஎஸ்சி ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னு கம்பெனியாக மாறிடுச்சு. அப்போது பங்குச்சந்தையாக இருந்தது இன்றைக்கி பங்குக்கு சந்தையோட தரகரா மாறி இன்றைக்கி வந்து அதே சர்வீசஸை கன்டினியூ பண்ணிகிட்ருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் இல்லை. ஸோ ஆக மொத்தம் இன்றைக்கி மக்களை பொறுத்த மட்டுக்கும் டெக்னாலஜியோடு இருந்து இருக்கக்கூடிய இந்த என்எஸ்சி பிஎஸ்சி வந்து நிறைய பேர் வந்து பங்கேற்று கொண்டிருக்காங்க. என்எஸ்சி பிஎஸ்சி வந்து டெக்னாலஜிக்கெலாம் அவங்க அப்கிரேட் பண்ணிட்டாங்க, மற்ற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து அப்கிரேட் பண்ணலை, அதனால தான் அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இன்னைக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ என்எஸ்சி பிஎஸ்சியை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறா, யாருடைய கட்டுப்பாட்டின் கீழே அவங்க இயங்குறாங்க? இதில் ரெண்டு இருக்குது ஆக்சுவலாக. இப்போ பங்குச்சந்தை அப்படின்னு சொல்லி சொன்னாலே கட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறதோட ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நிதி சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே, இப்போ பங்குச்சந்தை, செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே ரெகுலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த மட்டுக்கும் செபி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இப்போ என்எஸ்சி பிஎஸ்சி வந்து ஒரு அரசாங்க நிறுவனமா அல்ல ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன்? ஓகே, நல்ல கேள்வி. இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதோடைய பேர் கேட்ட உடனே வந்து இது ஒரு அரசாங்க நிறுவனமாக பங்குச்சந்தை அப்படின்னு சொன்ன உடனே இன்றைக்கி முதலீட்டாளர்கள் மத்தியில் நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு அரசாங்கத்தோட நிறுவனம், அதனால் வந்து நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இருக்கிறாங்க. ஸோ முதல் விஷயம், இது வந்து ஒரு லிமிட்டெட் கம்பெனி. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, இது ஆரம்ப காலத்தில் இருந்தது இருக்கிறதை விட இன்றைக்கி சூழ்நிலைக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இது ஒரு கம்பெனி. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி எப்படி வந்து மற்ற கம்பெனியோட பங்குகளை நம்ம வாங்குகிறோம் விற்கிறோமோ அதே மாதிரி இதுவும் ஒரு கம்பெனி. அப்போ இதுலேயும் யார் இருக்கிறாங்க, முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய. இப்போ இந்த இடத்துல அப்போ இதை யார் ஆரம்பித்தார்கள் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்கலாம். இப்போ ப்ரொமோட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ உதாரணத்துக்கு பெரிய ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம அம்பானி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி அப்போ இதனுடைய ப்ரொமோட்டர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இதனுடைய ப்ரொமோட்டர்ஸ்கள் வந்து நிறைய நிதி நிறுவனங்கள், வங்கிகள், வங்கிகள் சார்ந்த நிதி நிறுவனங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த பங்குச்சந்தை அப்படிங்கிறதுல முதலீடு செஞ்சு அவங்க தான் இதை ப்ரொமோட் பண்ணி உருவாக்கியவர்கள். ஓகே, ஸோ அப்படி தான் இதை நம்ம பார்க்கணும். அப்போ இதுவும் ஒரு வகையான கம்பெனி. இப்போ உதாரணத்துக்கு அப்போ இந்த கம்பெனியோட பங்குகள், இதுவும் கம்பெனி அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ இதனுடைய பங்குகளை நம்ம வாங்க முடியுமா அப்படின்னு இப்போ மக்களுக்கு அடுத்த கேள்வி வரலாம். ஸோ இப்போ ஒரு சில கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஓகே தனி முதலீட்டாளர்கள் உருவாக்கி அதுக்கப்புறமா பங்குகளை நம்ம வெளியிட்டிருப்போம். ஒரு சில கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்க நிறுவனமே உருவாக்கி அதுக்கப்புறமா பங்குகளை வெளியிடுறதை நம்ம பார்த்துருக்கோம்.
இந்த பங்குச்சந்தைகளை பொறுத்த மட்டுக்கும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் சேர்ந்து உருவாக்கி அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து பங்குகளை வெளியிட்டுட்டு வராங்க. உதாரணத்துக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட பங்குகள் இன்றைக்கி வந்து பங்குச்சந்தையில் வியாபாரமாகி கொண்டு இருக்கிறது. ஸோ இது இப்போ இந்தியாவில் பொறுத்த மட்டுக்கும் இப்போதைக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட பங்குகள் வியாபாரமாகுது. நிறைய நியூஸ் செய்திகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, என்எஸ்சியுமே வந்து பங்குகளை வெளியிடுவதற்கு முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியும். தனிப்பட்ட முறையில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், வங்கி மற்றும் வங்கி சார்ந்த நிதி நிறுவனங்களால் உருவாக்கப்பட்டு அவர்களால் ஓகே நிர்வாகம் செய்யப்படக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த பங்குச்சந்தை அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ இந்த பங்குச்சந்தை மற்றும் பங்குச்சந்தை சார்ந்த சேவைகளை செய்துபவர்களை எல்லாரையுமே கட்டுப்பாட்டுக்குள்ள, அதாவது வரையறுக்கப்பட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து இதை ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் முதலீடு பண்ணுறதுக்கு ஒருத்தர் தயாராக இருக்கார், எந்த டைம் வந்து ஒரு சரியான டைம் முதலீடு பண்ணுறது? இப்போ பங்குச்சந்தையை பொறுத்த மட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நேரம் அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லுவேன், உங்ககிட்ட பணம் இருந்தால் நல்ல நேரம், உங்ககிட்ட சர்ப்ளஸாக பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் முதலீடு பண்ணலாம். கேள்வியை வேணால் நம்ம எப்படி மாற்றி கேட்கலாம், அவங்க ஒவ்வொருத்தரும் இப்படி யோசிக்கலாம், என்கிட்ட பணம் இருக்குது எந்த கம்பெனியில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு வேணால் அடுத்த நிமிஷம் தோணும், நேரம் அப்படிங்கிறத தாண்டி. இல்லை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் அடுத்த விஷயம், இதில் வந்து ரெண்டு முறையில் அணுகலாம். ஒன்று, அப்போ இந்த நேரமா இல்லை பங்கா அப்படின்னு யோசிக்கும்போது இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம முதலீடு பண்ணக்கூடிய பணத்தை பொறுத்து இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து சிறு முதலீடாளராக நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம நிறைய நேரத்தை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு செலவிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். இல்லை நான் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் போட்டு முதலீடு பண்ண போகிறேன், இல்லை நான் நிறைய வந்து பணம் போட்டு முதலீடு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும்தான் ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியனை தேர்ந்தெடுப்பாங்க, இல்லை அவங்களுக்கே அந்த எக்ஸ்பர்ட்டை நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஓவராலாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இதை வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு பொருளாதார ரீதியாக நம்ம இதை வந்து அணுகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது எக்கனாமிஸ்டாக இதை அணுகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் இதை முதலீடு பண்ணுறதுக்கு சரியான தருணமா அப்படின்னு நம்ம என்ன எப்படி யோசிப்போம், அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு இல்லை 10 வருஷத்துக்கு இதனுடைய வளர்ச்சி பாதை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். இதை வந்து எக்கனாமிக் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, இந்தியாவில் நிறைய வந்து தொழில்துறைகள் இருக்குது, ஆட்டோமொபைல் செக்டார், மேனுஃபேக்சரிங் செக்டார், பேங்கிங் செக்டார், ஐடி செக்டார். அப்போ இதில் எந்த செக்டார் வந்து அடுத்து என்னோடய பணத்தை நான் முதலீடு பண்ணக்கூடிய காலகட்டத்தில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த இண்டஸ்ட்ரியில் எந்த கம்பெனிஸ் வந்து ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இதெல்லாம் ஸ்டடி பண்ணணும். இதை தான் வந்து பொதுவாக வந்து பங்குச்சந்தையில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஐசி அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, எக்கானமி இண்டஸ்ட்ரி கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு முறை இல்லையா, இதை வந்து இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு விளக்க ஒரு எக்ஸாம்பிளோட இதை நம்ம பார்க்கலாமே. இப்போ திடீர்னு என்கிட்ட ஒருத்தர் வந்து இல்லை நான் வந்து ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே வாங்கணும்னு யோசிப்போம், நம்ம இருக்கிற ஊரில் நம்ம இருக்கிற ஊரை சுற்றி வாங்கணும்னு யோசிப்போம். இதை இன்னொரு இப்போ நான் சொன்ன மாதிரி இஐசி லெவல் அனாலிசிஸ் மூலமாக அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் இந்தியாவில் வாங்கணுமா யூஎஸில் வாங்கணுமா அப்படின்னு யோசிப்போமா என்றைக்காவது? இல்லை. அப்போ இதை பற்றி யார் யோசிப்பாங்க? நான் சொன்ன மாதிரி ஒரு 1000 கோடி 10000 கோடி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி யோசிக்கலாம். அப்போ முதல்ல இந்தியாவில் எக்கானமி அனலைஸ் பண்ணலாம், ரெண்டாவது எந்த செக்டர், இப்போ இந்தியாவில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த ஸ்டேட்டில் வாங்கலாம், அப்புறமா எந்த சிட்டியில் வாங்கலாம், அதுக்கப்புறமா எந்த கம்பெனி இல்லை எந்த லொக்கேஷனில் வாங்கலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்போ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் டவுன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்ட்ரு பண்ணி கடைசியில் ஃபில்ட்ரு பண்ணுறோம். இல்லை ஒரு 4-5 ஸ்டேட்டை சூஸ் பண்ணி அதில் ஒரு 4-5 லொக்கேஷனை சூஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் டைவர்சிஃபிகேஷன், ஒரே கம்பெனியில் முதலீடு பண்ணாமல் நிறைய கம்பெனியில் முதலீடு பண்ணுற மாதிரி. அப்போது இது நிறைய பணம் இருக்கும்போது இந்த மாதிரியான அனாலிசிஸ் பொருந்தும். இல்லையா இன்னும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது நேரடியாக நம்மளே வந்து பண்ணாமல், ஓகே இடிஎஃப்னு சொல்லுவாங்க, இண்டெக்ஸ்லேயே நம்ம முதலீடு பண்ணிடலாம். இது வந்து நம்ம பொதுவாக சொல்கிறத விட முதலீட்டாளர்களுடைய தேவையை தெரிந்து அவர்களுக்காக இதை நம்ம அட்வைஸ் பண்ணும்போதோ இல்லை அவங்களுக்கு உண்டான விஷயத்தை சொல்லும்போது அவங்களால ஏற்றுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து இப்படி சொல்கிறேனே, சார் என்கிட்ட வந்து இப்போ நான் பங்குச்சந்தைக்கு முதல் முதலாக வர்றேன், மாதம் 1000 ரூபாய் தான் முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து சார் எக்கனாமிக் அனாலிசிஸ் பண்ணுங்கள், இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் பண்ணுங்கள், கம்பெனி அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எது சரியான நேரமோ அல்லது சரியான பங்குன்னு தேர்ந்தெடுங்கன்னு சொன்னால் உங்கள் மனசில் என்ன தோணும், இதுக்கு இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு 1000 ரூபாய் முதலீடு பண்ணணுமான்னு உங்களுக்கு தோணிடும். அப்போது ஆரம்பத்துலேயே நம்ம என்ன செய்யலாம்னா, சிறு முதலீட்டாளர்களுக்கு இவ்வளோ தூரம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் நான் சொன்னேன், உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா அதுவே நல்ல நேரம், வாங்கிக்கிட்டு முதலீடு பண்ணிகிட்டே இருந்தோன்னு சொன்னாலே இன்றைக்கி பங்கு, நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சராசரி வளர்ச்சி விகிதம் நீண்ட காலத்துக்கு நம்ம முதலீடு வைத்திருக்கும் போது
12%-15% கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம்.